இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். தென்காசி மாவட்டங்களில் பரவலாக மழை, குற்றாலம் அருவி நீர்வரத்து அதிகரிப்பு. நெல்லை தென்காசி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை பரவலாக மழை பெய்தது. இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. வானம் மேகமூட்டமாக காட்சியளித்தது. நெல்லை மாவட்டத்தின் பிரதான அணையான பாபநாசம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்துக்கு 1405 கனஅடி திறக்கப்பட்டுள்ளது. 143 அடி உயரம் கொண்ட இந்த அணை நீர்மட்டம் 82.40 அடியாக உள்ளது. இதனுடன் இணைந்த சேர்வலாறு அணை நீர்மட்டம் 88.45 அடியாக உள்ளது. 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் 65.70 அடியாக உள்ளது. இந்த அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 433 கன அடியாக அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 85 அடி உயரம் கொண்ட கடனா அணை நீர்மட்டம் 72.60 அடியாக உள்ளது. இந்த அணைக்கு நீர்வரத்து 81 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து பாசனத்திற்காக 60 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 84 அடி உயரம் கொண்ட ராமநதி அணை நீர்மட்டம் 78 அடியாக உள்ளது. இந்த அணைக்கு நீர்வரத்து 74 கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து பாசனத்திற்காக 30 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. குண்டாறு அணை நீர்மட்டம் மீண்டும் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியது. இதனால் அணைக்கு வருகின்ற 11 கன அடி தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஆனால் சுற்றுலா பயணிகள் அனுமதி இல்லாததால் அருவிக்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் பணக்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்து வருகிறது. மகேந்திரகிரி குரவமலை பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் அனுமன் ஆற்றில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த சாரல் மழையால் கன்னிமார் ஓடை தடுப்பணைக்கு தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. இதனால் பணக்குடி சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து குளித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து மழை பெய்தால் தண்ணீர் அனுமன் நதி வழியாக சுமார் 22 குளங்களுக்கு செல்லும். இதனால் அப்பகுதி விவசாய பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.